உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கொல்கத்தா நீதிபதி கர்ணன் பிறப்பித்துள்ள உத்தரவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தா நீதிபதி கர்ணன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாமாக முன்வந்து பதிவு செய்த உச்சநீதிமன்றம் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கைது செய்து விசாரணை நடத்துமாறு நீதிபதி கர்ணன் பதில் உத்தரவு பிறப்பித்தார். இவ்வாறு உச்சநீதிமன்ற தரப்பிலும் கொல்கத்தா நீதிபதி கர்ணன் தரப்பிலும் பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தின. இதைத் தொடர்ந்து நீதிபதி கர்ணனுக்கு மனநிலை பரிசோதனை செய்யுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி பரிசோதனையும் நடைபெற்றது. பின்னர் அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 7 பேருக்கும் மனநிலை பரிசோதனை செய்யுமாறு கர்ணன் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளுக்கும் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி கர்ணன் பிறப்பித்துள்ள உத்தரவு மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.